அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இந்த கறிவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா வறுபடட்டும். கருப்பு உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அதனால தான் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நல்லா கலர் மாறணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். உளுந்து கால் கப் எடுத்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு அதுக்கு பாதி அளவு எடுக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு பொன்னிறமாக மாறிடுச்சு. இதையும் நம்ம உளுந்தோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லியும் நல்லா கலர் மாறிட்டு. இப்போ இதை உளுந்தம்பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன். அதையும் லேசாக வறுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 7-8 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. அடுத்ததாக அதே எண்ணெயில் நான் 1 துண்டு அளவு புளி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பிச்சு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ புளியை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே உளுந்தம்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே எண்ணெயில் 2 துண்டு பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை இதோடு சேர்க்கலாம். கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவை கூடுதலாக இருக்கும். அதனால் நிறைய கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த கருவேப்பிலை பொடியை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தோடு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையை தனியாக அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ கடைசியாக நான் பூண்டு சேர்க்குறேன். ஒரு 10-15 பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கிக்கோங்க. பூண்டு லேசாக வதங்கினா போதும். பூண்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் பூண்டையும் தனித்தனியாக ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் தனித்தனியாக ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் முதல்ல கருவேப்பிலையை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன். முதல்ல கருவேப்பிலையை தனியாக அரைச்சி எடுத்தால் தான் மற்ற எல்லாத்தையும் சேர்க்கும்போது நைஸாக அரைப்படும். அடுத்ததாக நம்ம மற்ற எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பூண்டை மட்டும் கடைசியாக சேர்க்கணும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்ச பிறகு பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரியான கறிவேப்பிலை பொடி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.